ஹாய் ஹலோ வியூவர்ஸ் ஒரு செம் இது ஹாட் நியூஸோட லாரன்ஸ் ஜபா வந்திருக்கிறேன் வேறு எதுவும் இல்லை நம்ம தலை யுவராஜ் சிங் பிசிஐக்கு எழுதிய கடிதம் தான் அந்த ஹாட் நியூஸ் ரிட்டையர்மெண்ட்டை திரும்ப பெற விரும்புகிறேன் மீண்டும் கிரிக்கெட் ஆட விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுமதி கேட்டு பிசிஐ தலைவர் கங்குலிக்கு இந்த கடிதத்தை எழுதியிருக்கிறாரு சிங் இஸ் கிங் யுவராஜ் சிங் ரெண்டாயிரத்தி ஏழு டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப்பு ரெண்டாயிரத்தி பதினொன்று ஃபிஃப்டி ஓவர் வேர்ல்ட் கப்பு ரெண்டும் இந்தியா வசம் ஆகிறதுக்கு மிக மிக முக்கியமான காரணமாக இருந்த ஒரு வீரர் தான் யுவராஜ் சிங் அதுக்கு பிறகு அவருக்கு ஏற்பட்ட கேன்சர் நோய் காரணமாக அவருடைய கிரிக்கெட் கெரியர் முழுக்கவே தடம் புரண்டு போயிடுச்சு அதனுடைய விளைவாக ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஐபிஎல் அணியான மும்பை இந்தியன்ஸ்க்கு விளையாடிய யுவராஜ் சிங் அந்த அணி சாம்பியன் பட்டம் வென்ற பிறகு தன்னுடைய ரிட்டையர்மெண்ட் முடிவை அறிவித்தார் இதை தொடர்ந்து இந்த வருஷம் ஐபிஎலுக்காக பஞ்சாப் அணி வீரர்கள் கில் அன்மோ பிரீத் சிங் பிரப்சிரம் சிங் மாதிரி வீரர்கள் பயிற்சி செய்யும் போது அவங்க கூட சேர்ந்து பயிற்சி செஞ்சு அவர்களை தயார்படுத்துகிற வேலையை செஞ்சுருக்கிறாரு யுவராஜ் சிங் அந்த நிலையில் யுவராஜ் சிங் அந்த பயிற்சி செஷன்லேயே ரொம்ப சிறப்பான ஆட்டத்திறனை வெளிப்படுத்தினதாக தெரியுது அதனால் பஞ்சாப் கிரிக்கெட் அசோசியேஷனுடைய தலைவர் புனித்வாலி யுவராஜ் சிங் தொடர்ந்து ரிட்டையர்மெண்ட்லேருந்து கம்பேக் ஆகி கிரிக்கெட் ஆடணும் அப்படின்ற விருப்பத்தை தெரிவிச்சிருந்தார் இந்த விருப்பத்தை முதல்ல ஏற்றுக்கொள்ளாத யுவராஜ் சிங் பின்னாடி இதை ஏற்றுக்கொண்டு இந்த மாதிரி ஒரு கடிதத்தை பிசிஐக்கு எழுதியிருக்கிறார் இப்படி ரிட்டையர்மெண்ட்லேருந்து கம்பேக்கான வீரர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இந்தியாவிலேயே ஒரு வீரர் இருக்கிறாரு ரெண்டாயிரத்தி ரெண்டாவது வருஷம் ஜவஹல் ஸ்ரீநாத் இந்தியாவுடைய மெயின் ஃபாஸ்ட் போலர் ரிட்டையர்மெண்ட் அறிவிச்சாரு அந்த சமயத்துல கேப்டனா இந்தியன் டீமுக்கு செயல்பட்டவர் கங்குலி அவர் ரெண்டாயிரத்தி மூணு உலகக்கோப்பையில ஸ்ரீநாத் மீண்டும் ரிட்டையர்மெண்ட்லேருந்து இருந்து கம்பேக் ஆகி இந்தியன் அட்டாக்கை லீட் பண்ணணும்னு அவருடைய விருப்பத்தை தெரிவிச்சாரு அதே மாதிரி ஸ்ரீநாத் லீட் பண்ணி இந்திய அணி சார்பாக ஹையஸ்ட் விக்கெட் எமர்ஜ் ஆனார் ஸோ கங்குலி கேப்டனா இருக்கும்போது ஸ்ரீநாத்துக்கு ஒரு லைஃப் லைன் கொடுத்தாரு இப்போது பிசிஐ பிரசிடென்ட்டாக இருக்கிற கங்குலி யுவராஜ் சிங்க்கு லைஃப் லைன் கொடுப்பாரா பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த வீடியோ குறித்து உங்களுடைய கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்க ஏன்னா யுவராஜ் சிங் ரிட்டையர்மெண்ட்லேருந்து கம்பேக் ஆகுறது எத்தனை பேருக்கு விருப்பம் இதையும் உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நல்லில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் அப்டேட்ஸ் மற்றும் நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு வரும் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோ அப்டேட்டோட சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்